கொஞ்சம் நடித்தே நடி, கொஞ்சம் துடித்தே நடி. கார்த்தி தமனா காதல் தோற்றது எப்படி? தமிழ் சினிமால லவ்விங் கப்பிள்ஸ் அப்படின்னு சொன்னா அதுக்கு உதாரணம் சூர்யா ஜோதிகா தான். ரெண்டு பேருமே ரொம்ப வருஷமா காதலிச்சு ரொம்ப போராட்டம்லாம் நடத்தி கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ சூர்யா ஜோதிகா ஜோடி ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வராங்க. ஆனால் சூர்யாவோட தம்பி கார்த்தியோட காதல் தோல்வியில் தான் முடிஞ்சது. அதை பற்றி நம்மள பலருக்கு தெரிஞ்சிருக்காது. கார்த்தி தமனா காதலிச்சது பலருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவங்க ஏன் பிரிஞ்சாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். லிங்குசாமி பையா அப்படிங்கிற படத்துக்கு பூஜை போட்டிருந்தாங்க. அந்த படத்தில் கார்த்திக்கு ஜோடியாக நடிக்க நயன்தாராவை ஒப்பந்தம் பண்ணியிருந்தாங்க. அதுவும் 1 கோடி ரூபாய் அப்போ நயன்தாராவுக்கு சம்பளம். ஆனால் அதுக்கு முன்னாடி நயன்தாரா நடித்த ஏகன், வில் போன்ற படங்கள் படுதோல்வி அடைஞ்சிச்சு. இதனால் நயன்தாராவை சம்பளத்தை குறைச்சிக்கணும் அப்படின்னு லிங்குசாமி கேட்டிருக்காரு. அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி நயன்தாரா பையா படத்தில் நடிக்கிறதுக்கு மறுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பையா படத்துக்கு வந்தவங்க தான் நம்ம தமனா. பையா படத்தில் மட்டும் இல்லாமல் நடிகர் கார்த்தியோட வாழ்க்கையிலையும் தமனா நுழைஞ்சது பையா படத்தோட ஷூட்டிங்கில் தான். பையா படம் முழுக்க முழுக்க காதலை பற்றின படம் தான். அதுவும் தமனாவை நினச்சி உருகி உருகி கார்த்தி காதலிப்பார். காட்சிகளை பார்த்தீங்கனாலே ரெண்டு பேருக்கும் சும்மா கெமிஸ்ட்ரி எப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு நமக்கே நல்லா தெரியும். அந்த அளவுக்கு முதல் படத்திலே கார்த்தி தமனா ஜோடி ரொம்ப நெருக்கமாக நடிச்சிருப்பாங்க. அந்த நெருக்கம் வெறும் படத்தில் மட்டும் இல்லாமல் நிஜ வாழ்க்கையிலையும் ஆரம்பிச்சிச்சான். முதல் படத்தில் நடித்தப்பவே தமனா கார்த்தி காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் தமனாவோட அடுத்த படமான சிறுத்தையில் தமனா தான் ஹீரோயினாக இருக்கணும் அப்படின்னு அடம் பிடிச்சாராம் கார்த்தி. சிறுத்தை படத்தில் நடிக்கும்போது கார்த்தி தமனா காதல் ரொம்ப ஆழமாக போக ஆரம்பிச்சிச்சு. ரெண்டு பேருமே ஷூட்டிங் ஸ்பாட் மட்டும் இல்லாமல் சினிமா விழாக்கள்லேயும் ரொம்ப நெருக்கமாக பழக ஆரம்பித்தாங்க. மேடையில் பேசும்போது கூட கார்த்தி தனக்கும் தமனாவுக்கும் இருக்கிற ஒரு கனெக்ஷன் இருக்கிறத அப்படியே வெளிப்படையாக பேசினார். ஆனால் அதுதான் கார்த்தி தமனா ஜோடிக்கு வில்லங்கமாக போயிடுச்சு. அதாவது அப்போ வரைக்கும் தமிழில் பிஸியாக இருந்த தமனா திடீர்னு தமிழ் படங்களில் எதுலேயுமே ஒப்பந்தம் ஆகலை. இது நடந்தது 2011 வருஷங்க. சிறுத்தை பையானு தொடர்ந்து வெற்றி படங்களை நடித்தாலும் கூட தமிழில் வாய்ப்பு கிடைக்கல தமனாவுக்கு. இதுக்கு காரணம் வேறு யாரும் இல்லைங்க, நடிகர் கார்த்தியோட அப்பா சிவகுமார்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவருக்கு கார்த்தி தமனாவை காதலிக்கிறது சுத்தமாக பிடிக்கல. ஏற்கனவே மூத்த பையன் சூர்யா பாம்பேக்காரி ஜோதிகாவை திருமணம் செய்கிறதை தடுக்கிறதுக்காகவும் சிவகுமார் ரொம்பவே முயற்சி பண்ணார். அப்புறம் மும்பையை சேர்ந்து பிரபல பஞ்சாயத்து பார்ட்டி செஞ்ச பஞ்சாயத்துக்கு அப்புறமா தான் சூர்யா ஜோதிகா திருமணமே முடிவாச்சு. தன்னுடைய இளைய மகனுக்கும் இப்படி ஒரு நிலைமை வந்துடக்கூடாதுன்னு சிவகுமார் ரொம்ப பிடிவாதமாக இருந்தார். சூர்யா மும்பைக்காரியை திருமணம் செஞ்ச நிலையில் தன்னுடைய இளைய மகனுக்கு கொங்கு கவுண்டர் வீட்டில் தான் பொண்ணு எடுக்கணும் அப்படின்னு ரொம்பவே பிடிவாதமாக இருந்து கார்த்திக்கு 2011 வருஷமே ரஞ்சனின்னு கொங்கு கவுண்டர் வீட்டு பொண்ணை பார்த்து கல்யாணமும் செஞ்சு வச்சிட்டாரு. அதாவது தமனாவை தமிழ் சினிமாவிலிருந்து விரட்டின அதே வருஷம் கார்த்திக்கு அவசர அவசரமாக கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு. அப்பா, அம்மா, அண்ணன், தங்கச்சின்னு குடும்ப பாசத்தில் தமனாவை கார்த்தி மறக்க வேண்டியதாயிடுச்சு. கார்த்திக்கு கல்யாணம் முடிஞ்சு 4 வருஷம் கழித்து தான் தமனா சென்னை பக்கமே வந்தாங்க. அதுவும் அஜித்தோட வீரம் படத்து மூலமாக தமனா கம்பேக் கொடுத்தாங்க. ஆனால் அதுக்குள்ளே கார்த்தி மனைவி குழந்தைன்னு செட்டில் ஆயிட்டார். அதுக்கப்புறம் காதலுக்கு என்ன வேலைன்னு சிவகுமாரும் தமனாவை ரொம்ப கண்டுக்கல. இதுதான் நம்ம தமனா கார்த்தி லவ் ஸ்டோரி பிரேக்கிங்கான கதை. தமிழ் எக்ஸ் நியூஸ் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள்.